வெல்கம் டு சுடுதனி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டான டெலிஷியஸான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக்லெஸ் திராமிசு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க செஞ்சு சமைக்கலாம். இதுக்கு நான் 200 கிராம் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிடலாம். விப்பிங் க்ரீம் நல்லா பீக்ஸ் வர அளவுக்கு பீட் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆச்சுன்னா கொஞ்ச நேரம் நீங்கள் சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ணுங்கள். உங்களுக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா நல்லா பீக்ஸ் வந்துருச்சு. இப்போது இதில் மாஸ்கர்போனே சீஸ் ஆட் பண்ணும். திராமிசுக்கு இந்த சீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு அதோட டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக வரும். அதுக்காக இது 250 கிராம் நான் சேர்த்துக்கிறேன். இதோட 200 கிராம் சர்க்கரையை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம காஃபி மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் ஒரு 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே நான் 1/2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். அதோட 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாகவே காஃபி பவுடர் சேர்க்கல, ஏன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்குங்கிறதுக்காக கொக்கோ பவுடரோட மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு காஃபி ஃப்ளேவரும் வந்துடும், அதே மாதிரி ரொம்பவும் கசக்காது. இதில் ரஸ்கை நம்ம டிப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஊறக்கூடாது, லைட்டாக டிப் பண்ணால் போதும். இதை ஒரு கிளாஸில் சேர்த்துட்டு இதை சுற்றி நான் அரைச்சி வச்சுருக்க ரஸ்க் பவுடரையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது மேலே நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க இந்த க்ரீம் லேயரை நான் சேர்த்துக்கிறேன். அகைன் இந்த ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இந்த க்ரீம் லேயர் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இதை லெவல் பண்ணிவிட்டு லைட்டாக கொக்கோ பவுடர் நான் டஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. அப்போ தான் இது நல்லா செட் ஆகும். நம்மளோட எக்லெஸ் திராமிசு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டெசர்ட் ரெசிபியை இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். லேடி ஃபிங்கர் பிஸ்கட் பதிலாக ரஸ்க் வச்சு ஒரு சூப்பரான திராமிசு நம்ம பார்த்தாச்சு. பார்க்கவே டெலிஷியஸாக இருக்கிற ஒரு சூப்பரான திராமிசு ரெசிபியை இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.